தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தரின் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை ஆராய்ந்து அதை வாசித்து புரிதலோடு நாம் இந்த பந்தியில் இந்த நாளில் பங்கு பெறக்க போகிறோம். வைத்திருக்கிறதான கர்த்தரின் பந்தி ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடித்து வருகிறோம். பசிக்காக எடுக்கிற இந்த பந்தி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பசிக்காக காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கிற பந்தி அல்ல. இது வந்து நாம் எடுக்கிற பந்தி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக நாம் இந்த பந்தியில் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெறுகிறோம். அதை எடுக்கும் பொழுது நாம் என்ன நினைவு கூறுகிறோம்? ஒவ்வொரு வாரமும் நாம் இதில் கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அப்பத்தை பிட்டு தருகிறார்கள், ரசம் நமக்காக பங்கிட்டு தரப்படுகிறது. நாம் என்ன நினைத்து நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம், எதை நினைவு கூறுகிறோம் என்பதை இந்த நாளில் மறுபடியுமாக ஒரு முறை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:24-25 1 கொரிந்தியர் 11:24-25 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இரண்டு முறை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம். 24வது வசனத்திலும் 25வது வசனத்திலும் கடைசி பகுதி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். சரி, என்ன நினைவு கூறுகிறோம் என்பதையும், தேவன் அவருடைய ஒரே குமாரனை நமக்காக, நாம் யாரு இந்த உலகத்தில், நமக்கு சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, ஒரு 10 ரூபா கேட்டோம்னா ஓகே, 100 ரூபா 1 லட்சம் ரூபா அப்படின்னு போகும் பொழுது சொந்தக்காரங்களே நம்மளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படிதான் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மளை, பாவிகளாக இருக்கிற நமக்காக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தேவன் கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு கிருபை. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் அவர் முழுவதுமாக அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த நாளில் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் புறஜாதிகளாக இருந்திருப்போம். அவரை நோக்கி ஜெபிக்கதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருந்திருப்போம். அப்பா என்று கூப்பிடுவதற்கான, அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு பெரிதான ஒரு கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டு அடையாளங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிறோம். என்னவென்றால், இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்தில் வைத்திருக்கிற ரசத்தில், திராட்சை ரசத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். இந்த அடையாளங்களில் அநேக நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இந்த கிறிஸ்தவத்தில் வந்து விடுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு நெருங்கிய சகோதரர் அல்லது நெருங்கிய ஒரு நண்பர், நீங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்தோ அல்லது உங்கள் கல்லூரி காலங்களிலிருந்தோ இந்த நண்பரோடு அதிக உறவு வைத்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடம் முடிந்துவிட்டது அல்லது கல்லூரி முடிந்துவிட்டது என்றால் ஒரு பரிசு அல்லது ஒரு கிஃப்டை நீங்கள் பரிமாறிக்கொள்வீர்கள். ஒரு வாட்சாக இருக்கலாம், ஒரு நெக்லஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஒரு கிஃப்ட்டு அவர்கள் நினைவாக உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க என்றால் அந்த வாட்ச் வந்து டெய்லி பார்க்கும் பொழுது அல்லது நீங்கள் அதை டெய்லி எடுத்து போடும் பொழுது அந்த நபருடைய ஞாபகம் தான் உங்களுக்கு வர வேண்டும். அந்த வாட்சோடு நான், அவர் போன பின்பதாக அந்த வாட்சோடு நான் எப்படி இருக்க என்னன்னு பேசி கொண்டிருப்பதல்ல, அந்த வாட்ச் அதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த நண்பருடைய நினைவு வர வேண்டும். அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்தவத்திலும்
என்ன பண்ணி விடுகிறோம் என்றால் அந்த அடையாளத்தை நாம் கை கொள்கிறோமே தவிர அந்த அடையாளம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அடையாளத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் அநேக நேரத்தில் மறக்கிற ஒருவராக இருக்கிறோம். எளிதான ஒரு எடுத்துக்காட்டு சிலுவை. சிலுவை எதற்கு அடையாளம் என்று அறிந்து என்பதாக அதை பயன்படுத்த வேண்டும். அநேக நேரத்தில் நாம் அந்த சிலுவையை தலையின் மீது, அடுத்தவர்கள் தலையின் மீது ஒரு சிலுவையை போட்டு விடுவோம். அந்த சிலுவையின் அர்த்தம் என்ன? இந்த நேரத்திலும் நாம் பந்திக்கு முன்பதாக இருக்கிறோம். அப்பத்திற்கு அர்த்தம் என்ன? ரசத்திற்கு அர்த்தம் என்ன? அதை உணராதபடி இந்த நாளிலும் நாம் பங்கு பெறுகிறோமா? ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிறோம். இதோ அந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களில் நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக செல்கிறோம். எத்தனை ஆண்டுகள் இந்த கிறிஸ்தவத்தில் நாம் இருக்கிறோம்? பந்தி எதற்கு? அப்பம் எதற்கு? அவருடைய சரீரம் எனக்காக பிட்கப்பட்டது, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் இல்லை என்றால் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று உணர்ந்து நாம் இந்த அடையாளங்கள் பங்கு பெறுகிறோமா? லூக்கா 22:19 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 22:19-20. என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் நம்மோடு செய்திருக்கிறார். என்ன அக்ரிமெண்ட்? நம்மளை ரட்சிக்கதற்கு இயேசு கிறிஸ்து பலியானார். அவரை தேவனை அப்பாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்நாளிலும் நாம் நினைவு கூறுவதற்காக இந்த பங்கத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். பாவம் இல்லாத, பாவம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார். தேவனுடைய சொந்த குமாரன் நமக்காக பலியானார். இதையெல்லாம் அறிந்த பின்பதாகவும் எதற்காக அப்பம், எதற்காக திராட்சை ரசம் என்று ஒரு இலவசமான கிஃப்ட் ஈவை நாம் பெற்றிருக்கிறோம். அதையெல்லாம் தெரிந்த பின்பதாகவும் நாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம், என்ன ஒரு ஞாபகத்தில் இருக்கிறோம்? ஏதோ கடமைக்காக வாரத்தில் முதல் நாளில் வந்து ஏதோ கடமைக்காக ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், பந்தியில் ஒரு கடமைக்காக பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோவான் 6:53-57 கூட வாசித்துவிட்டு நாம் பந்திக்காக செல்லலாம். யோவான் 6:53-57. பந்தியில் பங்கு பெறுகிற நாம் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைந்திருக்கிறோம். இன்னும் ஞானஸ்நானம் பெறாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபத்தில் வைத்துக் கொள்வோம். அவர்களும் நம்மளோடு கூட நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். இதனாலும் பந்திக்கு உள்ளாக நாம் செல்கிறோம். எதற்காக பந்தி? அடையாளம். அடையாளத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அடையாளம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது உணராத ஒரு பிள்ளைகளாக இருக்காதபடிக்கு நாம் இந்த வாரத்திலும் மறுபடியும் பந்திக்குள்ளாக செல்லலாம். உங்கள் சிந்தைகளை பந்திக்கு நேராக திருப்பலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.